ஓம் ஸ்ரீ சாய்ராம், பிரணாம் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா. சாய்ராம், இன்னைக்கு பார்க்க போகிறது அழகான சின்ன கதை. சாய்ராம், இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சின்ன கதையிலையும் சுவாமி ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொல்லித்தருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். சாய்ராம், ஒரு ஊரில் வந்து ஒரு மகான் ஒரு கோயிலுக்கு வர்றார். ஸோ எல்லா மக்களும் அந்த மகானை போய் பார்க்கறதுக்கு எல்லோரும் போகிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது தெய்வத்தை ரொம்ப உருகி வேண்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி நீங்கள் வேண்டணும், தெய்வத்தை பார்த்து நீங்கள் வேண்டணும், அப்போ வந்து தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து எல்லாருமே அதை வந்து கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, அவரோட மாட்டு வண்டி ஒரு பள்ளத்தில் ஒரு சேரு இருக்கிற ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிக்குது. மாட்டினோன்னா அவருக்கு வந்து அந்த மகான் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. ஸோ நமக்கு வந்து தெய்வம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே காப்பாற்றும், நம்ம வந்து வேண்டி உருகி கேட்டால் கண்டிப்பாக வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல கூப்பிட்றாரு. அவருக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் யாருன்னா ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவர் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, நான் அந்த மாதிரி பள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண தூக்கி விடவா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு கூப்பிட்றாரு. பார்த்தா யாருமே வரல. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஒரு ஸ்டேஜ் முடியும் சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு, ஆனால் வந்து ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பியும் அந்த மகானை அந்த வண்டியை அப்படியே விட்டுட்டு அந்த மகானை பார்க்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே போகிறாரு. நீங்கள் சொன்னது தானே நான் கேட்டேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மனம் உருகி கேள்விப்படி கூப்பிட்டு பார்த்தேன், தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு நீங்கள் சொன்னீங்க, வரவே இல்லை, இந்த மாதிரி வண்டி நின்று மாட்டிக்கிச்சு அப்படின்னு. அப்போது அந்த மகான் சொல்கிறாரு, நான் சொன்னேன் கரெக்டு தான், ஆனால் வந்து தெய்வம் வந்து டைரெக்டாக வந்து நீ வந்து வெறும் கூப்பிட வேறு எதுவுமே செய்ய மாட்டே, அவரே மொத்தமாக வந்து செஞ்சிருவார் அப்படின்றதே கிடையாது. நீ வந்து உன்னோட மனித முயற்சி, உன் எஃபோர்ட், நீ உன்னால் முடிஞ்சதை எடுக்கணும், அதை நீ எடுத்தேன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னானே. அப்படியா சரின்ட்டு அவர் அங்கேருந்து திரும்பி வரார். அந்த மாட்டு வண்டிக்கிட்ட வந்துட்டு திரும்பி வந்து நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணி ஒரு கட்டையை வச்சு அந்த குழியிலேருந்து அப்படியே அந்த வீலை தூக்கி விடுறதுக்கு நம்பி விட்டுட்டுருக்காரு. தூக்கி விட்டுட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து ஒருத்தர் வராரு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஒரு ஜிம் பாடி ஒருத்தர் வராரு. வந்து அந்த வண்டி அப்படியே தூக்கி இவரோட சேர்ந்து அவர் தூக்கி விட்டு நகன்றது வண்டி. ஸோ நகண்டோன்னே ஸோ அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, இவர் தான் தெய்வமாக இருக்க முடியும், இவர் தான் வந்து அவர் சொன்ன கடவுள், நம்ம எஃபோர்ட் எடுத்தோம் கரெக்டாக கடவுள் வந்துட்டார் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல தான் நினைக்கிறார். நினைக்கும்போது ஸோ அவரை போய் ரொம்ப டேங்க் பண்ணுறாரு, நீங்கள் வந்து எனக்கு டைமிங்லேயே ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனித முயற்சின்றது ஒன்று இருக்கணும். என்ன தான் தெய்வமோட அருள் இருந்தாலும் அது மனித முயற்சி நம்ம எடுக்கிறோமா அப்படின்ட்டு அந்த தெய்வம் கண்டிப்பாக நம்மளை வந்து செக் பண்ணி பார்க்கும். நம்ம எஃபோர்ட் எடுத்தால் மாத்திரமே அந்த தெய்வத்தோட பலன் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த தெய்வத்தோட ஹெல்ப் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அந்த மகான் சொன்ன மாதிரி அவர் என்ன மகான் சொல்கிறாருன்னா, கிணத்துல வந்து தண்ணி இருக்குது, அது நீங்கள் எடுக்கணும்னா கிணத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டே தண்ணி வா வான்னா வந்துடுமா, நீங்கள் கயிறு கட்டி அந்த உள்ள பக்கெட்டை போட்டு உள்ளே வந்து நீங்கள் எஃபோர்ட் எடுக்கணும், எடுத்தால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம மனித முயற்சி பண்ணிட்டு கடவுளை கூப்பிட்டா கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். வெறுமா கடவுள் ஓவரால் நீ வந்து பார்த்துக்கோ, நீயே எல்லாமே பண்ணிடு அப்படின்னா அது என்றைக்குமே நடக்காது. அப்புறம் நம்ம தெய்வத்தை குற்றம் சொல்லி தப்பு, அப்போ தெய்வத்தை வந்து நம்ம தவறு சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிது, மனித முயற்சியோடு தெய்வத்தை கூப்பிடுவோம், கண்டிப்பாக தெய்வம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது முடிக்கும். ஜெய் சாய்ராம்.